பிரதமர் ஹெச்.டி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். அனுரவுக்கு ஆதரவு வழங்கும் நாமல். அனுரவால் 24 மணித்தியாலத்துக்குள் பறிக்கப்பட்ட தமிழ் அதிகாரியின் பதவி. ரணிலுக்கு JVP வழங்கியுள்ள ஆலோசனை. மத்திய கிழக்கில் போர் பதற்றம். அதிர்ச்சியூட்டும் வரலாறு காணாத தங்க விலை அதிகரிப்பு. கருணா பிள்ளையான் தரப்பிடையே கடும் மோதல். சந்தைக்கேற்ப அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு. திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இணைக்க முடியாது, மீண்டும் வலியுறுத்தும் சீமான். இந்துக்களை பிளவுபடுத்தும் ஜஸ்டின் ரூடோ முன்வைக்கப்பட்ட விமர்சனம். நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தேவையான ஆதரவை வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். காலி அக்மிமன பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முதலீட்டாளர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான வலுவான வேலை திட்டம் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதற்கு தேவையான பின்னணியை உடனடியாக தயாரிக்க வேண்டும். தற்போதைய அரசாங்கம் அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் தேர்தல் சிறப்புரிமைகள் குறைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளது. உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை குறைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. நாட்டின் எதிர்காலத்துக்கு இது போதாது. நாட்டு மக்களின் எதிர்காலம் வளமானதாக அமைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கம் முன்னெடுக்கும் சரியான வேலை திட்டத்திற்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும் எனவும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். பனை அபிவிருத்தி சபையின் தலைவராக எனக்கு பதவி வழங்கப்பட்டிருந்தது. அந்த பதவியை நான் பொறுப்பேற்ற சிறிது நேரத்துக்குள் என்னுடைய பதவி ரத்து செய்யப்பட்டது என்று முன்னாள் நிர்வாக சேவை அதிகாரி செல்வின் ரேனியஸ் தெரிவித்தார். மேலும் பதவியை பொறுப்பேற்கும் போது ஒரு நாள் முதல்வர் போல இந்த பதவி தற்காலிகமானதுதான் என்பதை என்னால் ஊகிக்க முடிந்தது என்றும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார். மேலும் அமைச்சர் கையொப்பமிட்டு வந்த அனுமதி கடிதத்தை அமைச்சர்தான் ரத்து செய்ய வேண்டும். எனக்கு அனுமதி கடிதம் கிடைத்த பின்னர் வேலை நாள் ஒன்றும் இருந்தது, அப்போதே அறிவித்திருக்கலாம். ஆனால் நான் பொறுப்பேற்றதன் பின்னரே எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று செல்வின் ரேனியஸ் குறிப்பிட்டார். தேர்தலில் தோல்வியடைந்தால் வீட்டில் இருந்து ஓய்வெடுங்கள் என JVP பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசமைப்பை எப்படி மீறுவது என்பது பற்றித்தான் ரணிலிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேர்தல்களை ஒத்திவைத்து அவருக்கு ஜனநாயகம் பற்றி கதைப்பதற்கு உரிமை கிடையாது. எனவே அரசமைப்பு மற்றும் ஜனநாயகம் பற்றி எமக்கு ரணிலின் ஆலோசனை தேவையில்லை. தேர்தலில் தோல்வியடைந்தால் வீட்டில் இருக்க வேண்டும். அதை விடுத்து மீண்டும் அரசியலுக்கு வந்து நகைச்சுவையாளராக மாற வேண்டாம் என கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்ற நிலை காரணமாக உலகளவில் தங்கத்தின் விலை மிக வேகமான அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இலங்கையிலும் தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் தங்கம் ஒரு அவுன்சின் விலையானது இலங்கை ரூபாவின் படி 8,02,401.19 பதிவாகியுள்ளது. மேலும் வரலாற்றில் முதல் தடவையாக 24 கேரட் மற்றும் 22 கேரட் தங்கத்தின் விலையானது கடந்த ஒரு சில நாட்களாக 2,00,000 ரூபாவை தாண்டியுள்ளது. அக்டோபர் 31ஆம் தேதி வரை சட்டித்தரு தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கத்தின் விலை 2,20,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இது புதிய உச்சவிலை நிலவரமாகும். அத்துடன் 22 கேரட் தங்கத்தின் விலையும் 2,00,000 ரூபாவிற்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் 24 கேரட் தங்க பவுனொன்றின் விலையானது 2,26,900 ரூபாவாகவும் 22 கேரட் தங்க பவுனொன்றின் விலை 2,08,050 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் 24 கேரட் தங்க பவுனொன்றின் விலையானது 1,98,600 ரூபாவாகவும் இன்றைய தினம் பதிவாகியுள்ளது. இதேவேளை ஆபரண தங்கத்தின் விலையானது இந்த விலைகளிலிருந்து சற்று மாறுபடும் என்பது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் விநாயகமூர்த்தி முரளிதரனின் கட்சியின் வேட்பாளர் மற்றும் ஆதரவாளர்கள் மீது சிவனேசதுரை சந்திரகாந்தன் கட்சி ஆதரவாளர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜெயந்திபுரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் கூறியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் பாடசாலை வீதியில் ஜனநாயக முன்னணி கட்சியான கருணா அம்மானின் கட்சியின் வேட்பாளர் காரியாலயத்தின் முன்னால் உள்ள வீதியில் ஆதரவாளர்களுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். இந்த நிலையில் அந்த பகுதிக்கு வந்த 6 பேர் கொண்ட பிள்ளையானின் கட்சி ஆதரவாளர்கள் அங்குள்ள மதில்களில் ஒட்டப்பட்டிருந்த கருணா அம்மானின் கட்சி வேட்பாளர்களின் சுவரொட்டிகளுக்கு மேல் பிள்ளையானின் கட்சி சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். இதன்போது கருணா தரப்பின் வேட்பாளர் சென்று எங்கள் சுவரொட்டிகளுக்கு மேல் சுவரொட்டிகளை ஒட்ட வேண்டாம் என தெரிவித்த நிலையில் இரு கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டதை அடுத்து பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளது.
இதனையடுத்து கருணா தரப்பின் ஆதரவாளர் படுகாயமடைந்ததை அடுத்து பிள்ளையான் கட்சி ஆதரவாளர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளதாக கூறப்படுகின்றது. படுகாயமடைந்தவர்களை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரச ஊழியர்களுக்கு சந்தைக்கு ஏற்பட சம்பளம் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு வழங்கப்படும் போது மூளைசாலிகள் வெளியேற்றம் நடக்காது. அரச ஊழியர்கள் தொடர்ந்தும் சேவையில் ஈடுபடுவார்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கடந்த தேர்தல்களில் கொலை குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை கூட மக்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்திருந்தனர். எனவே இம்முறை அவ்வாறான தவறான தெரிவுகளுக்கு செல்வதை மக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இளைஞர் யுவதிகள் மாற்றம் வேண்டும் என சிந்திக்கின்றனர். அதற்கமைய பாரிய எதிர்பார்ப்புகளுடனேயே அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்திருந்தனர். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் தற்போது இழக்கப்பட்டுள்ளன. எதிர்கால சந்ததியினரின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு அனுபவமும் கல்வி அறிவும் உள்ளவர்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும். அரச ஊழியர்களுக்கு சந்தைக்கு ஏற்ப சம்பளம் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு வழங்கப்படும் போது மூளைசாலிகளின் வெளியேற்றம் நடக்காது. அரச ஊழியர்கள் தொடர்ந்தும் சேவையில் ஈடுபடுவர். இது குறித்து ஜனாதிபதியும் அரசாங்கமும் கவனம் செலுத்துவது சிறந்ததாகும் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் கருத்தை மறைமுகமாக கண்டித்துள்ள தமிழர் கட்சி நிறுவனர் சீமான், திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒரு கட்சியின் இரு கண்களாக இருக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். திராவிடம் விஷம் போன்றது என்றும் தமிழ் தேசியம் அதன் மாற்று மருந்தாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடந்த விஜயின் தமிழக வெற்றிக் கழக முதல் மாநில மாநாட்டின் பின்னரே இந்த கருத்து பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் விஜய் தனது சித்தாந்தம் குறித்து தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது என்று சீமான் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பு ஒன்றின் போது திராவிடம் மற்றும் தமிழ் தேசியம் குறித்து விஜயின் கருத்துக்கள் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த சீமான், திராவிடம் என்பது மக்களை ஆள்வது என்றும் தமிழ் தேசியம் என்பது மக்கள் உயர்நிலையை அடைய உதவுவது என்றும் கூறியுள்ளார். எனவே இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார். மதுவை தடை செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசியம் கூறுகின்றது. எனினும் திராவிடம் மதுபானங்களை திறக்கின்றது. திராவிடம் சாதி பிரிவினையை ஊக்குவிக்கின்றது. எனினும் தமிழ் தேசியம் சாதி பிரிவினையை நிராகரிக்கின்றது என்று சீமான் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் திராவிடம் எவ்வாறு தமிழ் தேசியத்துடன் உண்மையாக இணைய முடியும் என்ற சீமானின் கேள்வி எழுப்பியுள்ளார். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவில் வாழும் இந்து மக்களை பிளவுபடுத்துவதாக இந்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு விமர்சனம் ஒன்றை முன்வைத்துள்ளார். கனடா ஒன்டாரியோவில் அமைந்துள்ள இந்து கோயில் ஒன்றின் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதில் அங்கு வன்முறை வெடித்தது. குறித்த தாக்குதலுக்கு கண்டனம் வெளியிட்ட ரவ்னீத் சிங் பிட்டு கனேடிய பிரதமர் அந்நாட்டில் வாழும் இந்துக்களை பிளவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கனடாவில் வாழும் பல்வேறு சமூகங்களுக்கிடையிலும் ட்ரூடோ பிரிவினையை ஏற்படுத்தியுள்ளதாக ரவ்னீத் சிங் பிட்டு குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் கனேடிய நாட்டின் போலீசார் காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கே சார்பாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்து கோவில்கள் தகர்க்கப்படுவதை பொறுத்து கொள்ள முடியாது என கூறியுள்ள அவர், இந்த சம்பவத்திற்கு பிறகே கனடா நாட்டிற்கும் அந்த நாட்டு பிரதமருக்கும் இது குறித்து கருத்து கூற தகுதியில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார்.